அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கையை பொருத்தும். நிறைய பேர் இப்போ ரீசெண்டா கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க, குளோரி ஓமன் வாங்கிட்டீங்களா? சொல்லவே இல்லையே குளோரி, ஓடிஜி வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல? எனக்கு ஃபர்ஸ்ட் ஓடிஜினால என்ன தெரியல, என்ன ஓடிஜி வச்சிருக்காங்களா கேட்டேன், அப்புறமா தான் அது தெரியும் ஓமன்ட்டு அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணீங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல, நான் கிச்சன் வந்து காட்டவே இல்லை, ஆனால் ஒரு வீடியோவில் வந்து க்ளீன் பண்ணும்போது அது வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு போல். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து ஓடிஜி தானேங்க அது வந்து வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னா, நாம் சேர்ந்து சொல்கிறோம். இந்த ஓவன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அம்ஜிகா ஆண்டி அப்படின்னு சொல்லணும், உங்களுக்கு சில பேர் தெரியாது சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்னோடய ஆண்டி, அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபுல்லாக அதுக்கு பற்றி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருந்தான், அதை சொல்கிறதுக்கான நேரம் இது, அவ்வளோதான். ஆமாம், அது நாங்கள் வந்து என்னன்னா எடுத்துகிட்டு வரும்போது நான் என்ன நினச்சேன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டாம்பில் அவ்வளோ பார்த்தோன்னே சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஆண்டி சொன்னாங்க உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஆனால் இப்போ வந்து தெரியாதுடா, அதை கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும், சேனல் வச்சுருக்கிறது யூடியூப் சேனல் வச்சுருக்குன்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதில் பப்ஸு, சாதம், சிக்கன் எல்லாமே இப்போ சூட் பண்ணுறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் அந்த ஓவனையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் பாத்திரம் எல்லாமே ஆண்டி கொடுத்து அமிச்சிருந்தாங்க, அதையும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருள் மட்டும் தான் காட்டுவோம், எதை செஞ்சு காட்ட கொடுத்துரு, அதையும் மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் என்னடா இது காட்டுறேன்னு சொல்லிட்டு எதை காட்டலாம்னு சொல்லக்கூடாது. அப்படி என்ன சொல்லுறீங்க, ஃபியூச்சரில் நான் வந்து என்ன ஒரு அடுப்பு மாதிரி அதுதான் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது அதுதான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோலயும் சொல்லிடலாம். ஆண்டிக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அன்றைக்கி நாங்கள் எல்லா பொருளுமே பீங்கா பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமா, அதை அப்படியே அந்த பேக்கில் வச்சிடும், ஜிப்பே ஜாம் ஆகிடுச்சுன்னா பாருங்கள். ஏன்னா அப்புறமா மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு, அதனால எங்களால் ஓப்பன் பண்ண முடியும், ஜிப்பு போயிடுச்சுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஆண்டி என்னென்ன கொடுத்தாங்கன்னு நான் காட்டுறேன். இதெல்லாமே அவனுக்கு வந்து யூஸ் பண்ணுற பொருள் இருக்குது, அப்புறமா நார்மலாகவும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டி கொடுத்ததில் எல்லாமே நாங்கள் இந்த பீங்காய் பிளேட்டெல்லாம் அவனில் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அது நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒரு பயம், பீங்காய் பிளேட்டெல்லாம் வச்சா எங்கே டப்புன்னு வெடிஞ்சிருமோ அப்படியெல்லாம் பயம். சாம் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் பயம் தான். போக போக நானும் கற்றுப்பேன். ஆனால் நான் ஒரு வாட்டி சூட் பண்ணேன். என்னங்க இந்த கிளாஸஸ், கப், அப்புறமா அவனில் வைக்கிற பிளேட்ஸ், என்ன நிறைய பீங்காய், இது கூட இது மாதிரி பீங்காலாம் இருக்கிறதெல்லாம் அவனில் வைக்க முடியுது. எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவன் வந்து யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாது. இது எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க, ஓ மை காட் க்ளோரி உங்ககிட்ட எவ்வளோ திங்ஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்குது, யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நம்ம வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது, நம்மளுக்கு கொடுத்தது வந்து யாருக்குமே கொடுக்க முடியாது. நம்ம வாங்கிட்டு வேண்டாம்னு சொல்லி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பொருள் வந்து வேணால் கொடுக்கலாம். ஏன்னா அது மாதிரி நான் கொடுப்பேன், ஆனால் யாராவது எனக்கு கிஃப்ட் கொடுத்தா அது கொடுக்க மாட்டேன், அது வந்து உண்மையாக நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட இந்த செராமிக் பாட்டெல்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சாங்க, ஓ மை காட் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பொருள் இருக்குது க்ளோரி, அதை ஏன் திரும்ப திரும்ப சேர்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு ஏன் காசு செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதில் இருக்கிற பொருள் எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஹேண்ட் வாஷ் பாட்டில் கல்லூரத்துக்கு கொஞ்சம் செராமிக்கில் நான் வாங்கினேன், ஏன்னா பாட்டிலெலாம் பழசாயிடுச்சு. அப்புறமா டிஃப்யூசரும் அந்த லைட்டு வந்து உங்கள் பிரதர் சாம் வந்து வாங்கினாங்க, மிச்சது என்னங்க வாங்கினோம், அது செடி வைக்கிற பாட்டு, அது மாதிரி என்கிட்ட கிடையாது. அங்கே வந்து ஹோல்சேல்லையே கொஞ்சம் அது வெளியில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா 3000 ரூபாய் ஆகிடும், அது ஹோல்சேல் சாப்பிட்னால நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க, அதுதான் உண்மை. இது மாதிரி பிளேட்டுங்க, பிளேட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன சொல்லலாம், நம்மளுக்கு வைக்கிறதுக்கு தான் இடம் கிச்சனில், ரொம்ப சின்னதாக இடம் இருக்கா அதனால் வைக்க முடியல. இந்த பிளேட்டும் இதெல்லாமே இது மாதிரி ஆண்டி நான் வேறு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது எல்லாமே அந்த பிளேட் தான், நான் ஓப்பன் பண்ணலை. இதெல்லாம் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பக்காவாக இங்கே பாருங்கள், எவ்வளோ பேப்பருக்கு ஒரு கடையில் இருந்து பேக் பண்ணிட்டு வர மாதிரி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோம், தூக்கவே முடியல, அவனையும் சரியான வெயிட்டு. இதுதான் மெயினே, ஆண்டி சொன்னாங்க இதுதான் பத்திரம், இது வந்து அந்த அவனுக்குள்ளே வைக்கிற பவுல்னு சொன்னாங்க.
நாங்கள் அப்பா அம்மா சர்ச்செல்லாம் பண்ணி பார்த்தோம், ரொம்ப ரேட்டு வருது. அவனுடைய அவனில் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வாங்கணும் ரொம்ப கஷ்டம். இது வந்து ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, சாப்பாடெல்லாம் போட்டு அப்படியே அவனில் வச்சு சூட் பண்ணிடலாம் சொன்னாங்கல்லங்க. இப்போ சாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வடிக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேட்டு எங்களுக்கு சூட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருவோம். அதுக்கடுத்தது இன்னொரு பிளேட்டை வந்து தனியாக வச்சு சூட் பண்ணிடுறோம். மொத்தம் மூணு பிளேட்டு சூட் பண்ணிட்டு கிடப்போம். நிறைய பேர் வேறு கரண்ட் பில் அதிகமாகும்னு சொன்னாங்க. கரண்ட் பில் எல்லாம் அதிகமாக ஆகாது, கரண்ட் பில் அதிகமாக ஆகும். நம்ம 24 hours போட போகிறோம். இது பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. பிரியாணியா இந்த சாம்புக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் தனித்தனியா சூட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்களா, இப்போ இது மொத்தமா போட்டு சூட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. நம்ம பிரியாணி எல்லாம் இந்த கரண்ட் பில் ஆகும் சொல்றவங்களாம் வீட்டில் மிக்சி அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க நினைக்கிறல, கையில அரைப்பேன். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சவுக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க கரண்ட் பில் வந்து அதிகமாக ஆகும்ட்டு. நான் ஓப்பனாக சொல்ல போனால் என்னுடைய மாச கரண்ட் பில் 280 ரூபாய். ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி, ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் 280 ரூபாய். நான் அனாவசியமா எங்க சிக்கனம் பண்ணுமோ அங்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை. அங்க ஃபேனை போட்டு விட்டு அப்புறம் ஒரு லைட் பார்த்து வச்சே கரண்ட் பில் ஆயிடலாம் சொல்லக்கூடாது. இது வந்து காசு கஞ்சத்தனம் அப்படியெல்லாம் இல்லை. நான் என்னுடைய தமிழ்நாட்டுக்காக கரண்டை சேமிக்கிறேன். நான் வந்து கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகுனா என்னுடைய கவர்மெண்ட்டும் பாதிக்கப்படும். அப்படி என்னுடைய மென்டாலிட்டி ரெண்டு பேருக்குமே. ஐயோ என்னங்க, நான் அப்பவே வந்து சொல்லுவலாங்க. அப்போ சாம் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னங்க மின்சார உற்பத்தி செய்யறது ரொம்ப கஷ்டம், அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனம் ஆகுனா நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு லாபம். ஏன்னா கவர்மெண்ட் அது அது அடிக்கடி சொல்லுதா, அதனால நான் வந்து தேவையில்லாமலாம் லைட் இப்போ எங்கேயுமே போட மாட்டேன். என்னென்ன பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. முடிதான் மூடியுமா இருந்துச்சு. ஆமா இது பாருங்க எவ்வளோ பேப்பர். இந்த பேப்பரும் எனக்கு ரொம்ப நாள் யூஸ் ஆகும் போல, எல்லாத்துக்கும் வச்சு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர். இதோ பா இதுவே இருக்கும் போலல்ல ரேட்டு செமையா. ஓகே அவ்வளோதான். அப்புறமா இந்த பீங்கா நாங்கள் எல்லாத்தையுமே இப்போ அவனில் வச்சு டெஸ்ட் பண்ணோம். ஆண்டி சொன்னாங்க வச்சு பாருங்க, அது எதுவுமே உடையலன்னா அவனுக்குள்ளே வைக்கிறது தான்டா அப்படின்னு. நாங்கள் ஆண்டி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் செராமிக்கில் நல்லா தான் இருக்குது, அவனில் வைக்க முடியும். ஆமாம் ஒரு நாள் நானும் கேக் செய்யணும். இன்னும் ரெண்டு ஒரு மூணு பிளேட் இருக்கு, அந்த பிளேட் கிச்சனில் இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு ஓடிஜி காட்டிட்டு அதுக்கு அடுத்தது அந்த என்னது பிளேட்டு பிளேட்டையும் நான் காட்டுறேன். எப்படி இருக்கு இதெல்லாம் சொல்லுங்கள். வாங்க ஓடிஜி போய் பார்க்கலாம். ஓடிஜி தான் நான் பேர். ஓவன் தான் ஓடிஜி. ஓவன் நான் ஓவனே சொல்லிக்கிறப்பா. ஓடிஜி எல்லாம் நல்லாவே இல்லை. ஓடிஜியில் படம் விடுறான், படம் விடுறா சொல்கிறாங்க. அது மாதிரி ஏமா அது ஓடிடிமா. நீ ஒன்று நீ ஒரு அற லூஸாகவே இரு. நீங்கள் படித்தவர் நாங்கள் படிக்க கிச்சன் ஓவன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, டிவி பெட்டி மாதிரி இருக்கும். சரியான வெயிட். ஒருத்தர் தூக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. எவ்வளோங்க கிலோ வெயிட்டு இருக்கும்? ஒரு 8-10 கிலோ மேலே. 10 கிலோக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் சரியான வெயிட்டு. எனக்கு ரொம்ப இது பிடிச்சது வந்து இது என்ன கம்பெனி தருவாங்க, ஐஎஃப்பி தானே? செம்மையா இருக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் கலரு, இந்த மேல இருக்க கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இங்கிலீஷ் கலர் நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு தெரியல. எனக்கு பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உள்ள வந்து பாருங்க. இன்னும் நாங்க அந்த அளவுக்கெல்லாம் கிளீன் பண்ணல, அது நான் கேட்க மறந்துட்டேன் ஆண்டி கிட்ட எப்படி உள்ள கிளீன் பண்ணுட்டு. லெமன் வச்சுதானே கிளீன் பண்ணுவாங்க? நான் கேக்குறதுதான் என் மனசுல நிக்கும். அதனால கிளீன் பண்ணுறதுக்கு தெரியல. அப்புறமா நாங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். அதனால உள்ள வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, ஆன் பண்ணி காட்டுங்க. உள்ள இருக்க கண்ணாடி உள்ள இருக்கு.
இது வந்து கிரில் சிக்கன் செய்யறதுக்கு சொன்னாங்க. ஆமா. ஆனா இது பாக்க எனக்கு இது மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டாண்ட் மாதிரி. நீ உருப்பிட மாட்டேன் நீ வச்சிருது. ஓவன்ல யூஸ் பண்ணது எடுத்து உள்ள வச்சுக்கணும். மிச்ச டைம்ல இது கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். டபுள் டக்கா. டபுள் டக்கரா? ஆமா. அதுக்கு அடுத்து பிளேட். அப்பா இந்த பிளேட் எங்க வாங்குனாங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா இது எவ்வளவு சூடு தாங்குது இந்த பிளேட். இங்க இருக்கு மூணு பிளேட் இருக்குங்க. ஒண்ணுனா காட்ல தயவு செய்து மன்னிச்சிடுங்க. பிராண்ட் பாத்துக்கோங்க சைனா. சைனாவா? அது சைனானால டூப்ளிகேட்டுமா? நீ வேற சைனா கிடையாதுமா இது. நம்ம கம்பெனி அம்பூர்ல தான் இருக்கும். எனக்கு இந்த ரோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டெக்கரேஷன் பண்ணல தான் தோணுச்சு. அப்புறமா சாம்ல புடுங்கிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு சூடு பண்ணிருக்காரு. அவனுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கா இந்த அழகா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் பிரிட்டிஷ் காரங்க இப்படி வச்சிருப்பாங்க செவத்துல. வச்சு உடச்சிரு. அதனால இது மாதிரி மொத்தம் மூணு பிளேட் கொடுத்தாங்க. இந்த பிளேட் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினோமா ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு பிளேட் மட்டும் வாங்கினேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம் வந்து உள்ளே வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தா அவனில் அது வந்து செட் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த பீங்காய் இந்த கண்ணாடி பொருள்லாம் கண்ணாடி பொருள் கூட அவனுக்காக விற்கிறாங்க. ஆனால் பீங்காய் பொருள் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சாம் பண்ணுறதுனால. ஆச்சரியமாக நம்ம விளையாட்டாக ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தவொடனே பரவாயில்ல முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நம்பிக்கை அப்படின்னு வச்சேன். அவ்வளோதாங்க. ஓடிடி வந்து நம்ம வாங்கிட்டோம். எங்கேருந்து வாங்கினோன்னா ஆண்டிக்கிட்டேருந்து வாங்கினோம். அதுதான் உண்மை. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. அதுக்கு அடுத்தது ஓவனில் வந்து ஏதாவது ரெசிபி வேணும்னா கொஞ்சம் சொல்லுங்கள். கேக் செய்யலாம். வேறு என்ன செய்ய அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. நீ செஞ்சு காட்டு அப்புறம் தெரியும் நீ ஒன்று செய்ய தெரியுமா. எனக்கு குக்கீஸ் செய்யணும்னு ஆசை. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் ஏதாவது செய்யலாம். ஏன் நீ டவுட்டாகவே இருக்க? கற்றுக்கணும்னு உங்கள் ஆசையே இல்லையா? ஓட்டிச்சு பயமா இல்லை. பயமா அதனால் கேஸ் சிலிண்டரை வெடிக்கிறதுக்கு எல்லாம் இதை பார்த்தாலும் சாப்பாடு சூடு பண்ணி காட்டுறேன், பப்ஸ் சூடு பண்ணி காட்டுறேன், சிக்கன் சூடு பண்ணி காட்டுறேன், இதெல்லாம் காட்டுறாங்க. சூடு தண்ணி சூடு பண்ணி காட்டு கொஞ்சம் அப்படியெல்லாம் காட்டுறேன். அப்புறமா காஃபி. காஃபி வந்து நல்லா சூடு பண்ண முடியுது. டீ சூடு பண்ண ஏமா அது சூடு எல்லாம் பண்ண முடியும். செய்ய முடியும் உன்னால ரெசிபி. நான் செய்யறேன் பாருங்க. கேக் ட்ரே எல்லாம் நாங்கள் வாங்கினோம். வாங்கின பாருங்க. கேக் ட்ரே எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஏதாவது சிம்பிளாக செய்ய முடியுது. செய்ய முடியுமா இல்லையா? அது ஏன் பதிவு வர மாட்டேங்குது? நீங்கள் தான் யூடியூப்ல நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி சாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்ல. ஏன்னா அவர் செய்ய போறாரா கேக். யூடியூப்ல நம்ம தேவையில்லாத பார்க்கறதுக்கு இது பார்க்கலாம். மெட்ரஸ் சமையல் அக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. கேக் செஞ்சுருவாரா தெரியல. நீங்கள் செஞ்சு கிறிஸ்மஸ் கொடுங்க. ஓகே. என் கல்யாண நாளுக்கு கொடுங்க. உங்க கல்யாண நாளுக்கு? அப்போ என் கல்யாண நினைக்க. சரி ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ரொம்ப நினைக்கிறியா? ஆமா. சரி சரி. என்னுடைய ஓவன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆண்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த ஓவன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆண்டி. நீங்க சொல்லும் போது தெரியல, அதை அனுபவிக்கும் போது ஜாலியா இருக்கு. ஓகே, உங்களை இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது குளோரி ராகவன். பை பை. ஜீசஸ் வித் யூ. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரேன் கரமெடுத்து நடத்து சென்றேன். ஆதரவாய் வந்திரேன் கரமெடுத்து நடத்து சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்?